டிவி ஃபார் யூ பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வீடியோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல வரும். ஸோ வந்து நீங்க ஏதாவது பேசணும், ஏதாவது சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து பேசலாம். ஓகே, டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட் டீம். ஓகேவா? ஸோ கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் மூணு ஃபார்மேட் இருக்கு, ஒரு T20, ஒரு ODI, ஒரு டெஸ்ட் அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். ஸோ இதுல டெஸ்ட் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லா பிளேயர்ஸுமே வந்து ரொம்ப வந்து விரும்புவாங்க. நீங்க இப்ப சும்மா ஒரு U19 பிளேயரை போயிட்டு கூட நீங்க வந்து ஒரு இன்டர்நேஷனல்ல வந்து நீங்க ரொம்ப சூப்பரா விளையாடணும் அப்படின்னா எந்த ஃபார்மேட் சொல்வீங்க அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வந்து டெஸ்ட் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா டெஸ்ட் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் நம்மளே வந்து டெஸ்ட் பண்ற மாதிரி தான் வந்து அது இருக்கும். ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்மளோட ஃபிட்னஸ் பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு டெஸ்ட் பண்ணப்படும். அண்ட் ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும். ஓகேவா? நீங்க இந்த கிளப் கிரிக்கெட்லாம் விளையாண்டீங்க அப்படின்னா ரெண்டு மூணு நாள் சீரீஸ்லாம் வந்து கூட்டு போவாங்க. ஓகே, அதெல்லாம் போனீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். அண்ட் அது ஒரு மாதிரியான ஒரு லைஃப் டெஸ்ட் கிரிக்கெட். ஓகே, எல்லா பிளேயர்ஸும் வந்து விரும்புவாங்க. ஸோ ஒரு டீமாக டெஸ்ட் கிரிக்கெட்டில் பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு பயங்கர பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலத்தில் வந்து இந்த சவுத் ஆஃப்ரிக்கா டீம், ஆஸ்திரேலியா டீம்லாம் டெஸ்ட்டில் வந்து பயங்கரமாக கொடிக்கட்டி பறந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இந்தியா, இங்கிலாந்து இவங்கெல்லாம் வந்து சூப்பராக இருக்காங்க. பட் ஒரு காலத்தில் வந்து பயங்கரமான டீம்லாம் வந்து இருந்துச்சு. வெஸ்ட் இண்டீஸ் டீம்லாம் வந்து ஒரு காலத்தில் டெஸ்ட்டில் வந்து பயங்கரமாக இருக்கும். அவங்களோட ஹைட்டுக்கு வந்து அடித்து வச்சு ஏற்றுனாங்கன்னு வைங்களேன், பவுலிங்கில் ஒன்றும் பண்ண முடியாது, பேட்ஸ்மேன்லாம் திணறிக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி வந்து இன்டர்நேஷனல் லெவல்லே பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் டீம்லாம் பயங்கரமாக உருவெடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஒவ்வொரு ஆனுவல் இயர் எண்டுலையுமே ICC வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரேங்க் அப்படின்ட்டு ஒன்று வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு டீம் வந்து அந்த வருஷத்தில் என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு ரேங்க் போட்டு இவங்க தான் இன்டர்நேஷனல்லே பெஸ்ட் டீம், ஃபஸ்ட் ரேங்க் அப்படின்லாம் வந்து சொல்லி வெளியிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா 2011 வந்து இந்தியா அவங்க வாங்கினாங்க. 2012 வந்து இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு வந்து வாங்கினுச்சு. ஸோ இங்கிலாந்து வந்து அப்போ இல்லை வேற லெவல் டீமு. அதுக்கடுத்தபடியாக 2013-14-15 இந்த மூணு வருஷமும் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஒரு டாமினன்ட் டீமாக வந்து இருந்துச்சு. அப்பையில இருந்த பிளேயர்ஸ் எல்லாம் வேறாங்க உண்மையிலுமே. ஒரு ஆசிம் அம்லா, ஸோ அது மாதிரி ஒரு டீம் வந்து வச்சிருந்தாங்க அப்பையில. ஸோ பயங்கரமான ஒரு டீமாக இருந்துச்சு சவுத் ஆஃப்ரிக்கா டீம். அடிச்சுக்கவே முடியாது அவங்களெல்லாம் அப்பையில. நிறையா நல்ல நல்ல பிளேயர்ஸ் இருப்பாங்க. நான் வேணா அது ஒரு வீடியோவாக போடுறேன் பழைய சவுத் ஆஃப்ரிக்கா டீம் பற்றி. ஓகேவா? ஸோ அவங்க வந்து ஒரு டாமினன்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் 2015 அப்புறம் வந்து ஆஸ்திரேலியா டீமை பற்றி நம்ம என்ன சொல்லணும், ஸ்மித் கேப்டன்சி வந்ததுக்கப்புறம் பயங்கரமாக வந்து இருந்துச்சு உண்மையிலுமே. ஓகே, அண்ட் அப்பையும் அவங்கள்ட்டையும் ஒரு நல்ல ஒரு பிளேயர்ஸ் வந்து இருந்தாங்க. ஸோ 2016 பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா வந்து அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளே வந்து வந்துச்சு. இவன் தான் 2014 அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா விராட் கோலி கேப்டன்சி இந்தியன் அணியில் வந்து இருந்துச்சு. அவர் வந்து ஃபஸ்ட்டில் கொஞ்சம் திணற ஆரம்பித்தார். அப்பையில கூட நிறையா நியூஸஸ் எல்லாம் வந்துச்சு, நம்ம மறக்கக்கூடாது டெஸ்ட் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் விராட் கோலிக்கு வந்து செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரிலாம் அப்பையில சொல்லிட்டு இருந்தாங்க. பட் 2015 வந்து அவர் வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்தாரு, ஒரு ப்ரெஸ் மீட்டு. அதில் அவர் வந்து சொல்லியிருந்தார், அவங்கள்ட்ட கேட்டாங்க ஒரு கொஸ்டின், என்னன்னா இந்தியாவோட டெஸ்ட் டீமை வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன, எப்படி இந்த டீம் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்கிற மாதிரி கேட்டதுக்கு, 5 வருஷம் கண்டினியூஸாக இந்தியா டாமினன்ட் டீமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து சொன்னார். அதுதான் வந்து ஒரு டீமோட வெற்றி, ஒரு கேப்டனோட வெற்றிங்கிற மாதிரி அவர் வந்து அப்போ எல்லாம் பதிவு பண்ணியிருந்தார். ஸோ 2016 ஆஸ்திரேலியா வந்து ஃபர்ஸ்ட் டீமாக வந்து வந்தாங்க. ஓகே, அதுக்கு அடுத்தபடியாக 2017 பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா தான் ஸ்டில் நவ் 2017-18-19-20-21 தொடர்ந்து 5 வருஷம் நம்ம விராட் கோலியோட கேப்டன்சியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து வந்து No. 1 ரேங்க் இன் ஆனுவல் இயர் எண்டில் வந்து வாங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு காரணம் என்னென்னா டீமை ரெடி பண்ணிட்டாருங்க விராட் கோலி. விராட் கோலி வந்து ரெடி பண்ண டெஸ்ட் டீம் இருக்குது பார்த்தீங்களா, அப்பா பயங்கரம். ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஃபார்மேட் வந்து இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு ஒரு ரெய்னா பார்த்தீங்க அப்படின்னா மூணு ஃபார்மேட்டு விளையாடுவார், ஒரு விராட் கோலி மூணு ஃபார்மேட்டு விளையாடுவார் இப்படிங்கிற அந்த ஒரு மூணு ஃபார்மேட்டையும் விளையாடுற ஒரு பிளேயர்ஸை வச்சு தான் ஒரு தத்தளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சிகர் தவான் மூணு ஃபார்மேட்டும் விளையாடுவார். ஸோ அது மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் விராட் கோலியோட கேப்டன்சி உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நிறையா புது புது பிளேயர்ஸ் வந்து டெஸ்ட்டுக்காக மட்டுமே வந்து உள்ளே வந்தாங்க. அதெல்லாம் வந்து வேறு லெவலில் வந்து இருந்துச்சு. ஒரு முரளி விஜய் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டில் கொடி கட்டி பறந்துக்கிட்டு இருந்தார். ஒரு புஜாரா உள்ளே வந்தார். ஒரு KL ராகுல் பார்த்தீங்க அப்படின்னா T20 அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் நல்லா பண்ண ஆரம்பித்தார். ஸோ அந்த டைம்லாம் வந்து இருக்குது. ஸோ அது மாதிரி வந்து பிளேயர்ஸ் வந்து டெஸ்ட்டுக்குன்னு தனியாக வந்து விராட் கோலி வந்து பிரித்தார். ஒரு அஜிங்கா ரகானே அவரை வந்து கொண்டு வந்தார், ஒரு ஹனுமா விகாரியை உள்ளே கொண்டு வந்தார், ஒரு புஜாராவை உள்ளே கொண்டு வந்தார். ஸோ அது மாதிரி வந்து டீம் அந்த அளவுக்கு வழி நடத்தி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து 5 வருஷம் 2015 ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, தொடர்ந்து 5 வருஷம் ஒரு டீம் வந்து டாமினன்ட் டீமாக இருந்துச்சு அப்படின்னா அது வேற லெவல் டீம் அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து இப்போ ப்ரூவ் பண்ணி காட்டிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடுறதும் டெஸ்ட் கிரிக்கெட் பார்க்குறது தாங்க ஒரு மாதிரி ஹெவன் அப்படின்னு வந்து சொல்லலாம். வேற
லெவலில் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த சின்ன சின்ன பசங்க இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன், இந்த சப்ஸ்கிரைபர்ஸாக அவங்களால முடிஞ்சிச்சு அப்படின்னா போயிட்டு இந்த கிளப் கிரிக்கெட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. அகாடமியில் ஜாயின் பண்ணி கிளப் கிரிக்கெட்லாம் விளையாடுங்க. நிறையா ஊருக்கங்களுக்கெல்லாம் வந்து கூட்டு போவாங்க. அங்கெல்லாம் போயிட்டு விளையாடுறதே ஒரு தனி ஒரு லெவலாக தான் வந்து இருக்கும். ரொம்ப ஜாலியாக இருக்கும். ரெண்டு நாள் மூணு நாள் மேட்சஸ்லாம் வந்து நடக்கும். 80 over 90 over மேட்சஸ்லாம் வந்து ஆடுவாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கெரியரில் நீங்கள் அதாவது கிரிக்கெட்டை கெரியராக மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் இது பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி கிரிக்கெட்டை கெரியராக மாற்ற நிறையா பேர் வந்து என்கிட்ட வந்து இன்ஸ்டாவில் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க என்ன பண்ணணும் அப்படிலாம் சொல்லிட்டு. அவங்களுக்காகவே தனியாக நான் வந்து என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், என்ன ஃபுட்டு சாப்பிட்ணும், எப்படி இருக்கணும், எந்த ஷார்ட்ஸ் விளையாடுறது அதெல்லாம் பற்றி வந்து தனியாக நம்ம டி ஃபார் யூலேயே ஒரு ஃபார்மெட் ஆஃப் இது வந்து உருவாக்கலாம் அப்படின்னு நினச்சி எனக்கு ஒரு யோசனை இருக்குது. அது வேணுமா வேண்டாமா அப்படின்லாம் சொல்லிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு டி ஃபார் யூ.